ஒரு பிரச்சனை மயம் சொல்லுங்க. அதுதாங்க ஐயா உணர முடியல உண்மைன்னா, அதுதான் உணர, அதாவது கன்ஃபார்மா உணர முடியல. அது உணர்ந்துட்டாக்க முடிஞ்சு போச்சு. நீங்களும் நானும் வேற இல்லை. இப்ப அது உணராதனால தான் நீங்க நானா. அதாவது வந்து அது வந்து ஒரு கோல் மாதிரி நீங்க திருப்பி எடுத்துட்டு போறீங்க. தன்னை அறிதலே மனித பிறவின் லட்சியம் சத்தியம் தான். அது எங்க ஆப்ஜெக்டிவ் கோர்ஸா? நீங்களும் நானும் ஒன்னாருதுன்றது உங்களுடைய இரண்டு உணர்ச்சி கொண்ட இரண்டு எண்ணங்கள் ஒரே சமயத்துல இருக்க முடியாது உங்ககிட்ட கூட, தெரியுமா? உங்களுடைய மனத்துல ஒரு வார்த்தை உதிக்கும் போது அதே இடத்துல இன்னொரு வார்த்தை அதே இடத்துல இருக்க முடியாது, நினைப்பாக இருக்க முடியாது. எல்லாமுமே வந்து ஆன்ம பொருளுக்கு அந்நியம் இல்லாமல் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு ஆட்டம் ஆட்டமிக் ஆட்டமிக் பார்ட்டிக்கலும் சப்ஆட்டமிக் பார்ட்டிக்கலும் ஆட்டம்ஸும் சகலமும் கண்ணாடிக்கு அந்நியமா இல்லாமல், கண்ணாடிக்கு இந்த பிரஜையே இல்லை இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்துட்டு இருக்குன்றது. அப்படின்னா பிரபஞ்ச மனம் என்பது ஒரு ஜட இயக்கம் நோக்குதான், அது பார்வதா உள் பார்வதா. ஆனா அரிய நோக்கு, அரிய நோக்குட்ட என்ன அரிது, அரிதிலும் அரிதுன்னா என்ன, அவ்வளோ ஈஸி, அவ்வளோ கிடைக்காதுன்னு அர்த்தம், கொட்டி கிடக்கலன்னு அர்த்தம். நீ அதுக்கு தாபப்படணும், தவிக்கணும். காதலில் ஈடுபட்டவங்களுக்கு ஒத்தர ஒத்தர் சந்திக்கிறது எவ்வளோ வந்து ஒரு தாபமா இருக்கும். அதை போல கோடி மடங்கு அடியார்களுக்கு வந்து அந்த பொருள்ல வந்து அப்படி தாபிச்சுட்டு, பகவானுடைய அருணாச்சல அக்ஷரமண மாலையில எவ்வளோ பாடல்கள் வந்திருக்கு. அந்த அரிய நோக்குக்கே வந்து வாழ்க்கையை ஓட்டுவாங்க. அரிய நோக்குன்னா என்ன, முப்படிகளாக அது வந்து பாவிக்க வைக்கின்றது. அந்த நான்பாவம் தன்னை மாத்திரம் எண்ணுபவனாக மாற்றிக்கொண்டு எண்ணுதல் ப்ராசஸ் யாரோ நடத்துற மாதிரியும், அவை எண்ணங்களாக உருட்டி தோற்ற காட்சிகளாக, அறிபடு பொருட்களாக, காட்சிகளாக, வீடியோக்களாக, உணர்ச்சி மையங்களாக எதிரிட்டு புத்திக்கு முன்னாடி வருவது போலவும் எல்லாத்தையும் நடத்துறது நான்பாவம் புத்தி மனமாக உடலை பற்றி கொண்டு, இந்த ஸ்தூல பௌதிக உடலை பற்றி கொண்டு இந்த பிரதிபிம்ப ஆட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. பிரதிபிம்ப ஆட்டத்துக்கும் சொரணையே இல்லை, இதுவே இல்லை. ரெண்டாவதுல என்னென்ன, நுணுக்கு நுணுக்கம் அறிய நுண்ணுணர்வே. நுணுக்கம் என்னதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ஊசியில நூலை கோக்கும் பொழுது நம்மளுடைய கண்களுடைய கவனம் புத்தியிலிருந்து மனம் வழியாக, பௌதிக உடல் வழியாக, பௌதிக புலன்களான கண்கள் வழியாக அந்த துளைக்குள் செல்ல வேண்டும். அது செல்லுவது அறிவு, ஆக்சுவலா அது வந்து சுட்டறிவு. நுணுக்கறிய நுண்ணுணர்வது நுண்ணறிவு. இங்க வந்திருந்தப்போ ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க, எல்லாம் ஸ்லோயிங் டவுன் ப்ராசஸ் ஆகிடும் போல் இருக்கே. சத்தியம், உள்ள ஸ்லோ டவுன் ஆகணும் கம்ப்ளீட்டா. அதுதான் வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க. குருவருடும் சத்சங்கமும் சுபவாசனைகளும் தாபமும் சரணாகதியும் கம்ப்ளீட்டா ஸ்லோ டவுன் பண்ணி எண்ணமே அற்று போய் மௌனமாக்கி அச்சலமாக்கி அட பிறக்கவே இல்லைவா அப்புறமா தான் பசாவு அப்படின்னு போய் முடிக்கும். பிறந்தா தான் பசாவு, பிறக்க விடாத அளவுக்கு. மூணாவது அந்த லைனை பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு போக்கு கிடையாது, போனது கிடையாது, போய்கொண்டிருப்பது கிடையாது, வந்து கொண்டிருப்பதும் கிடையாது, வரவும் கிடையாது, போக்கும் கிடையாது, வரவும் கிடையாது, புணர்வும் கிடையாது. எதனுடனும் அசங்கம், அன்அசோசியேட்டட். கண்ணாடியில் தெரிகிற பிரதிபிம்பங்கள் எல்லாம் வந்து கண்ணாடியினுடைய விளங்கும் தன்மை வந்து அசோசியேட்டே ஆகலை, அதுக்கு இல்லவே இல்லை. கர்த்தா அழிந்த ஞானி, தனி கர்த்தா அணிந்த ஞானி அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருப்பான். ஆன்மச்சூரியன் போல வாழ்ந்து கொண்டிருப்பான். அது எப்படி போய் முடிக்கிறார், புணர்வும் இல்லா புண்ணியனே. போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே, காக்கும் எம் காவலனே, ஆற்றின்ப வெள்ளமே, தோற்றச் சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய். நம்ம கிட்ட நினப்பு வரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல
இந்த பார்ட்டிக்கிள் ஃபிசிக்ஸ் எல்லாம் கடந்து உணர்ச்சிகள் எல்லாம் ஒரு பிரபஞ்ச மனமாக இருக்கிறது. அவ்வளோ அழகாக இவர்கள் வந்து அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். சித்தம் என்று, சித்தம் போக்கு சிவம் போக்கு அப்படின்றாங்க. அதாவது பிரபஞ்சம் போகின்ற போக்கு சிவம் போகின்ற போக்கு, அதில் நடக்கக்கூடிய ஒரு மகோன்னதமான ஒரே ஒரு நிகழ்வு ஒரு ஞானியின் சன்னிதி. அவர் அங்கேயே அப்படியே அப்பொருளாகவே அம்மயமாகவே தானான தன்மயமாகவே